பல பெண்களின் விதி கொடுமையானது. அதுவும் நடிகைகளின் விதி மிகவும் கொடூரமானது. அந்த பெருமழையில் எப்படியோ நீந்தி கிடைத்த கட்டையினை பிடித்து தப்பி சிலர் கரையேறலாம், சிலர் போராடி கொண்டே இருக்கலாம், சிலருக்கு அதிர்ஷ்டவசமாக காற்றடித்து திசையும் மாறலாம். ஆனால் புகழின் உச்சத்திலிருந்து பெரும் செல்வாக்காய் வாழ்ந்த பின் குப்பர விழுந்த வயதிலேயே பணமும் குடும்பமும் இன்றி குடிசைவாசியாக செத்து கிடக்கும் விதி ஓரிரு நடிகைகளுக்கு அமைந்து விடுகின்றது. அந்த ஓரிருவரில் சாவித்திரியும் ஒருவர். 15 வயதிலேயே நடிக்க வந்தவர். அக்கால ஜெமினி ஸ்டூடியோவில் வாய்ப்பிற்காக வந்தபொழுது அந்த மேனேஜர் நீ நடிக்க சரியில்லை என விரட்டுகின்றார். அப்படி ஒரு காலம் இருந்த சாவித்திரிக்கு அதே மேனேஜர் வந்து தன்னை திருமணம் செய்யவும் தன்னோடு நடிக்கவும் காலில் விழ ஒரு காலம் வந்தது. அந்த மேனேஜர் தான் ஜெமினி கணேசன். தேவதாஸ், மிஸ்யூமா என கொடிகட்ட தொடங்கிய சாவித்திரி அடுத்த 15 ஆண்டுகள் தமிழக திரையுலகினையே ஆண்டார். ஆட்சி என்றால் அழகு, நடிப்பு என எல்லா விதத்திலும் சவால் விட்ட ஆட்சி. சிவாஜிக்கு நிகரான நடிப்பினை கொடுத்து கொண்டிருந்தார். அமைதியான அழகு முகம் அவரின் பெரும் வாய்ப்பு. ஒரு விதமான வெட்டி எடுக்கப்பட்ட அழகு அது. கூடவே நளினமான பெண்மையும் அழகு சேர்த்தது. அவர் நடிகையான பொழுதே அவரை வைத்து பணம் சேர்க்கும் சொந்தம் சதி செய்தது. அதனால் வேறு வழியின்றி ஜெமினியிடம் சரிந்தார். ஜெமினியும் நன்றாகத்தான் சாவித்திரியனை நடத்தினார். சாவித்திரிக்கு அன்று வயதோ 16, ஜெமினிக்கோ 32. ஆயினும் ஒரு குறையுமில்லை. எந்த நடிகையும் சாவித்திரியனை இடத்தினை அசைக்க முடியவில்லை. சரோஜா தேவி, தேவிகா, ஜெயலலிதா என வரிசை கட்டி வந்தாலும் அழகிலே உயர்ந்தார்களே ஒழிய சாவித்திரியனின் நடிப்பினை கொஞ்சமும் நெருங்கவில்லை. சாவித்திரியின் பெரும் பலவீனம் அவரின் இழகிய மனம். இருப்பதை சற்றும் யோசிக்காமல் கொடுக்கும் குணம் அவருக்கு இருந்தது. சீன போரின் பொழுது அவர் கொடுத்த நகைகளே 100 சவரன் இருந்தது. இன்னும் ஏராளம். எத்தனையோ தர்மங்களை செய்தவர், அள்ளி கொடுத்தவர். பணம் குவிந்தது, புகழ் குவிந்தது. இந்த இடத்தில் துதிப்பாடும் கூட்டமும் சாவித்திரியனை வைத்து பலன் பார்க்க கும்பலும் வராமல் இருக்குமா என்ன? கண்டிப்பாக வருமல்லவா? வந்தது. சாவித்திரியனை ஜெமினியிடமிருந்து பிரிக்கும் காரியத்தில் இறங்கியது. காரணம், ஜெமினி ஜெகதால பிரதாபன் என்றாலும் காசு விஷயத்தில் படு சமர்த்தர். சாவித்திரியனை சிக்கலில் சிக்கிவிடாமல் பார்த்து கொண்டுதான் இருந்தார். ஆனால் வஞ்ச கும்பல் விடுமா என்ன? சசிகலா கோஷ்டி போல் அங்கும் ஒரு கூட்டம் சாவித்திரியனை சுற்றியது. ஜெமினியின் வாழ்வு ஊரறிந்தது. அதனை சாவித்திரியிடம் போட்டு கொடுத்தார்கள். சாவித்திரிக்கு ஜெமினியின் மனம் புரியும். தன் வாழ்வின் பெரும் ஆறுதலாகவே அவர் ஜெமினியினை கண்டார். ஜெமினியின் சந்தோஷங்களுக்கு எண்ணெய் எல்லை உண்டு என்பது தெரியும். ஆனால் கரைப்பார் கரைத்தால் எல்லாம் கரையும் அல்லவா? சாவித்திரி ஜெமினி சர்ச்சையினை பெரும் பள்ளமாகி இருவரும் முழுதாக இணையாமல் பார்த்து கொண்டது. அதன் பின் சாவித்திரியின் படம் தயாரிக்க அக்கும்பல் வழிகாட்டியது. ஜெமினி எச்சரித்தார். காரணம், சினிமா தயாரிப்பு என்பது பாதாளத்தில் இறங்கி வைரம் எடுப்பதற்கு சமானம். கொஞ்சம் தவறினாலும் அவ்வளவுதான், மீழ்வது மகா சிரமம். அக்கும்பல் சாவித்திரியினை படம் எடுக்க சொன்னது. போதாக்குறைக்கு இயக்குனர் அவதாரமும் எடுக்க சொன்னது. புகழ் போதையில் சாவித்திரியும் பலியானார். ஆனால் அவர் நல்ல படங்களை எடுத்தார். படம் ஓடத்தானி செய்தது. சுற்றி இருந்தவர்கள் பணத்தை அமுக்க சாவித்திரி நஷ்டமடைந்தார். ஆனாலும் தொடர்ந்து படம் எடுத்து இதே நிலை வர கிட்டத்தட்ட திவால் நிலைக்கு சென்றார். முன் பொறுமுறை இந்தோனேஷியா அதிபரின் மாளிகைக்கு கலைக்குழுவாக சென்றபொழுது முதன் முதலாக மதுவினை தொட்டார் சாவித்திரி. பின் அது பழக்கமாயிற்று. குடி அதிகரித்தது, பட வாய்ப்புகளும் குறைந்தன. ஆயினும் தன் மகளை திருமணம் செய்து வைக்கும் கடமையில் அவர் தவறவில்லை. அதனை கஷ்டப்பட்டு நிறைவேற்றினார். கடன் சுமை அவரின் சொத்துக்களை பறித்தது. பணம் சென்ற பின் அவரை சுற்றியிருந்த கூட்டமும் ஓடிவிட்டது. தனிமரமானார் சாவித்திரி. அதன் பின் அவர் மனம் வெறுத்தது. பல முகங்களை காண்பதை தவிர்த்தார், ஒதுங்கினார், கொஞ்சம் கொஞ்சமாக முடங்கினார். அபிபுல்லா சாலையின் மகாராணியாக இருந்த சாவித்திரி சிறிய வீட்டில் புக நேரிட்டது. தன் சொல் பேச்சு கேட்காத சாவித்திரி மீது ஜெமினிக்கு கோபம் அப்படியே இருந்தது. கனவிலும் நினையாத கொடும் வாழ்வு தனக்கு நேர்ந்து விட்டதை உணர்ந்து சாவித்திரி மதுவிலேயே நிம்மதி தேடினார். மிக பெரும் நடிகை, தென்னிந்தியா கொண்டாடிய மாபெரும் நடிகை, தன் நிலை தாழ்ந்து பாராயினார்.
பேசக்கூட யாருமில்லை. அந்த குப்பத்து ரிக்ஷாக்காரர்களிடம் வழியச் சென்று பேசும் அளவுக்கு, அவர்கள் விரட்டும் அளவுக்கு அவரின் நிலை மோசமானது. நன்றி கேட்ட திரையுலகம் அவரை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை. சந்திரபாபு மட்டும் சென்று பார்த்து வந்தார். அந்நிலையிலும் கொடுப்பதை நிறுத்தவில்லை சாவித்திரி. தன் பழைய கார் டிரைவரை வழியில் சந்தித்தார். அவனுக்கு திருமண வயதில் பெண் இருந்தால் கட்டி கொடுக்க வழியில்லை என அழுதான். தன் பட்டுச்சேலிகளை விற்று அவனுக்கு பணம் கொடுத்து அனுப்பினார் சாவித்திரி. இன்னொரு வேலைக்காரனுக்கு தான் பெற்ற பரிசு பொருட்களை எல்லாம் அடமானம் வைத்து பணம் கொடுத்ததாக உதவி பெற்றவன் சொன்னான். கரையேறிய பிள்ளைகள், நின்றுவிட்ட திரை வருமானம், இருளான எதிர்காலம், தான் வாழ்ந்த பழம் வாழ்க்கையெல்லாம் நினைத்து நினைத்து கலங்கிய சாவித்திரி குடியிலேயே நிம்மதி தேடினார். வாழ்ந்து கெடுவது என்பது 100 முறை சாவதற்கு சமானம். அனுபவத்தாலின்றி தெரியாது. எத்தனை பட அதிபர்கள் அவர்கள் கால் ஷூட்டுக்காக காத்திருந்தனர். எத்தனை ஹீரோக்கள் சாவித்திரி தனக்கு ஜோடியாக வேண்டும் என வெக்கம் விட்டு கேட்டனர். எத்தனை லட்சம் ரசிகர்கள் அவரை கொண்டாடினர். பெண்களில் கூட சாவித்திரிக்கு பெரும் ரசிகை கூட்டம் இருந்தது. அப்படி பெரும் வாழ்வு வாழ்ந்த சாவித்திரியால் விதி வகுத்த வாழ்வினை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மதுவிலேயே நிம்மதி தேடினார். எந்த காலம் அவரை கொண்டாட வைத்ததோ அதே இரக்கமற்ற காலம் அவரை பரதேசியாக்கவும் ஆக்கி நிறுத்தியது. குடி சர்க்கரை நோயினை அதிகரிக்க ஒரு கட்டத்தில் மயக்கமாகி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அதுவரை கல்லாக இருந்த ஜெமினி கணேசன் ஓடி வந்து அழுதார். சாவித்திரி கோமா நிலைக்கு சென்றதால் சில வாரங்கள் ஓடிய நிலையில் நினைவுக்கு திரும்பாமலே இறந்தார். வாழ்வின் கடைசி நாட்களில் சாவித்திரி. அவர் இழந்தபோது வயது 46. அவர் வணங்கிய அன்னை சாமுண்டேஸ்வரியும் அவரை காக்க வரவில்லை. நடிகைகளில் அவரை போல் வாழ்ந்தவரும் இல்லை, அவரை போல் அள்ளி கொடுத்தவரும் இல்லை, அவரை போல் அவலமாய் இருந்ததும் இல்லை. ஒரு நடிகை எப்படி நடிக்க வேண்டும் என இலக்கணம் எழுதிய சாவித்திரி ஒரு நடிகை எப்படி திசை மாறி போகக்கூடாது என்பதற்கு எடுத்துக்காட்டாய் ஆனதுதான் விதி. இன்று அவரின் நினைவு நாள். நடிகர்களில் எல்லோரும் சம்பாதிக்கலாம், ஆனால் எப்படி வாழக்கூடாது என்பதற்கு தியாகராஜ பாகவதார் உதாரணம். ஆனால் அவரின் கடைசி காலமும் கொடுமையானது. நடிகை எப்படி தடுமாறி போகக்கூடாது என்பதற்கு சாவித்திரியும் உதாரணமானார். மிக சிறந்த நடிப்பினை கொடுத்த அந்த அழகு சாவித்திரியின் வாழ்வு நடிகைகளுக்கு பெரும் பாடம். அதில் பாடம் படித்தவர்கள் குஷ்பு போல் உயரம் பெறுகின்றனர்கள். பாடம் படிக்காதோர் சில நடிகைகள் போல் துளைந்து விடுகின்றார்கள். சாவித்திரியின் வாழ்வு பெரும் திருப்பு முனைகள் கொண்ட ஆச்சரிய வாழ்வு. எப்படிப்பட்ட நடிகை! அந்த பாசமலையில் பார்த்த சாவித்திரி, நவராத்திரியில் சிவாஜிக்கு அசால்ட்டாக ஈடு கொடுத்த சாவித்திரி முகம் மறக்கக்கூடியதா? அந்த குண்டு கண்களில் காட்டிய நடிப்பினை, முகத்தில் கொண்டு வந்த உணர்ச்சியினை இனி எந்த நடிகை காட்டிவிட முடியும்? அவரை போல் வாழ்ந்தவரும் இல்லை, அவரை போல் வீழ்ந்தவரும் இல்லை. அது விதியின் வழியின்றி வேறென்றும் சொல்ல முடியாது. எனினும் மிக மிக சுயநலமான கோடம்பாக்க சந்தையில் தகுந்த வழிகாட்டுதலும் பாதுகாப்பும் இல்லா நடிகை என்ன கதிக்கு ஆளாவார் என்பதற்கு மகா நடிகை சாவித்திரி உதாரணமாகிவிட்டதுதான் சோகம். நன்றி.